கோப்பியம் உண்மையும் பின்னணியும். மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் பந்தல் இழுப்பூர் பகுதியில் கடந்த 19ஆம் தேதி அதே பகுதியில் வசித்து வந்த மர்ஜனா பேகம் என்பவர் மர்மமான முறையில் அவரது வீட்டில் உயிரிழந்து கிடந்த சம்பவத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த 2 வாரங்களாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் கொலையாளியை கண்டுபிடிக்க கூறி பலர் போராட்டமும் நடத்தினர். இந்த நிலையில் வழக்கில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக அவரது கணவரையே போலீசார் கைது செய்திருக்கும் அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே இழுப்பூர் கிராமத்தில் வசித்து வருபவர் பாசில் முகமது. இவரது மனைவி மர்ஜானா பேகம், இவர்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் கடந்த 20ஆம் தேதி பாசில் முகமது மயிலாடுதுறைக்கு சென்று விட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் உள்ளே மனைவி மர்ஜானா பேகம் அசைவின்றி கிடந்துள்ளார். இதுகுறித்து பஜில் முகமது பொறையார் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சீர்காழி டிஎஸ்பி ராஜ்குமார், பொறையார் காவல் ஆய்வாளர் ஜெயந்தி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தனது மனைவி அணிந்திருந்த 14 பவுன் நகை மற்றும் பீரோவில் இருந்த 50,000 ரொக்கப்பணம் திருடு போயுள்ளதாகவும் பஜில் முகமது தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து நாகையிலிருந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது மோப்பநாய் வீட்டின் அருகிலேயே சென்று வீட்டை சுற்றி வந்து அங்கேயே நின்றுவிட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மர்ஜானா பேகத்தின் இறப்பு குறித்து சந்தேக மரணம் 194 PNS வழக்கு பதிந்து போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது வந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் மர்ஜானா பேகத்தின் கணவர் பாசில் முகமதுவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கடந்த 20ஆம் தேதி வீட்டில் ஏற்பட்ட குடும்ப பிரச்சினை காரணமாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் கோபத்தில் மனைவியை அடித்துவிட்டு வெளியே சென்ற பாசில் மீண்டும் வீடு திரும்பிய போதுதான் மனைவி அசைவின்றி அதே இடத்தில் கிடப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்து மருத்துவரை அழைத்து வந்து பரிசோதித்ததில் மர்ஜானா பேகம் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் வீட்டில் தனியாக இருந்த மனைவி மர்மமாக இறந்து கிடப்பதாகவும் அவர் அணிந்திருந்த 14 சவரன் நகை மற்றும் 50,000 பணம் திருடு போனதாகவும் புகார் கொடுத்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கொலையல்லாத மரணம் ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்த பொறையார் போலீசார் பாசில் முகமதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனால் அந்த பகுதியில் கடந்த 2 வாரங்களாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த இந்த சம்பவம் தற்போது ஒரு முடிவுக்கு வந்தது. தன் உயிரில் பாதியான கட்டிய மனைவியை அவரது சொத்திற்காகவும் வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு தடையாக இருந்தார் என்பதற்காகவும் கட்டிய கணவனே கொலையை அரங்கேற்றியிருக்கும் கொடுமையான சம்பவத்தில் போலீசார் சுமார் 11 நாட்களாக நடத்தி வந்த தீவிர விசாரணையின் முடிவில் வெளிவந்திருக்கும் திடுக்கிடும் உண்மை அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மஞ்சு.